இந்த வேதாராய்ச்சிக்கு ஆரம்பமாக இரண்டு நாளாகமும் 32வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியா ராஜாவை பற்றி நாம் கடந்த இரண்டு வாரங்கள் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வந்தோம். நாளாகமத்தில் இருக்கிற மூன்று அதிகாரங்கள் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவை பற்றி ஒதுக்கியிருக்கிறார். எசேக்கியா ராஜா அவனுடைய ஆரம்ப நாட்களிலிருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ராஜாவாக இருந்து வருகிறார். சரியா, இரண்டு நாளாகமும் 32வது அதிகாரம் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது. எசேக்கியா ராஜா செய்த முதல் காரியம் என்ன? பைபிளை புரட்டாதீங்க, வந்தவங்க சொல்லுங்க. எசேக்கியா ராஜா செய்த முதல் காரியம் ஆலயத்தை திறந்து சுத்தப்படுத்துகிறார். சொன்னால் அதுக்கு முன்பதாக 28வது அதிகாரத்தில் ஆகாஸ் என்ற அவனுடைய மகன் ஆலயத்தை பூட்டி போட்டான். ஆலயத்தின் பணிமுட்டுகள் எல்லாம் உடைச்சிட்டாங்க, தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஒரு பயங்கரமான காரியத்தை அவன் செய்தான். ஆனால் அவனுடைய மகனாக இருக்கிற எசேக்கியா ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே ஆலயத்தை திறந்து அதை சுத்தப்படுத்தி பாவ நிவாரண பலிகளையெல்லாம் செலுத்தி ஜனங்களுக்காக ஸ்தலத்திற்காக ஆசாரியர்களுக்காக எல்லாத்தையும் செய்து அதுக்கு பின்பதாக அவங்க பஸ்கா பண்டிகையும் ஆசிரித்தார். இங்கே நம்ம ஒரு குறிப்பு பார்த்தோம் இல்லையா, அதாவது 30வது அதிகாரம் 26வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு, அழகான ஒரு குறிப்பு வருகிறது. அப்படியே எருசலேம் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. எருசலேமிலே தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. பெஸ்டா செய்கிறார் மனுஷன். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள், அப்போ தாவீது நாட்களில் இந்த காரியங்கள் எல்லாம் கிரமமாக நடந்தது. தாவீது ராஜாவான உடனே செய்த காரியம் என்ன? கர்த்தருடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். சரியா, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏலியின் காலத்தில் கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தராரை பிடிக்கப்பட்டது, பின்பதாக அவங்க திரும்பி வந்தது. அதுக்கு முதல் ராஜாவாக இஸ்ரேவேலில் வந்தது சவுல் ராஜா. அவரும் 40 ஆண்டுகள் இஸ்ரேவேலே ராஜாவாக இருந்தார். எதை தேடவே இல்லை, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நினைச்சே பார்க்கல. இப்போ தேவனுடைய காரியத்தில் அவ்வளவு ஒரு அந்த கரிசனை உள்ள ஒரு மனிதன் அல்ல ஆண்டார். ஆனால் கடைசியில் அதனால தான் விலகி போனான். சரியா, தேவனுடைய காரியத்தை பற்றி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டது எது? சபை, சபையின் ஐக்கியம், கர்த்தருடைய ஊழியங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது முக்கியம் இல்லைன்னு நினச்சான்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை வேறு பக்கம் போயிடும். ஆண்டவர் நம்மளை வந்து ஒரு, நான் சபை எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னால், சபை ஒரு வேலி மாதிரி. நமக்கு ஒரு மரம் வளரணும்னு சொன்னால் ஒரு செடியாக இருக்கும்போது அதுக்கு என்ன தேவை? வேலி தேவை. அது வளர்ந்து பெரிதாகிற மட்டும் அதுக்கு என்ன தேவை? ஒரு வேலி தேவை. இல்லாட்டி மேய்ஞ்சிரும், மாடுகள் மேய்ஞ்சிரும், மனிதர்கள் மிதித்து விடுவார்கள், அது வளர முடியாது. அதுபோல் நமக்கு தேவன் அற்புதமாய் கொடுத்துருக்கிறது சபை. சாகிற வரைக்கும் நமக்கு அது வேண்டும். சரியா, அதனால் அந்த சபையை வந்து சிலர் விட்டு விடுகிறது போல், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுன்னு சொல்கிறான். சவுளுடைய வாழ்க்கை அதனால தான் என்னமோ தெரியல, ஆண்டவரை ரொம்ப தேடலை, ஆண்டவர் மேலே உண்மையான அன்பு பார்க்க முடியல. ஆனால் தாவீது தனக்கு தேவன் ராஜ்யாங்கத்தை கொடுத்த உடனே அவன் முதல் செய்த காரியம் கர்த்தருடைய பெட்டியை தான் வாழுகிற எருசலேமுக்கு கொண்டு வருகிறான். அதில் சிரமங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் இன்னும் நான் தனக்கு சொகுசை ஆண்டவர் கொடுத்த உடனே இழைப்பாற பண்ணின போதுன்னு சொல்லி 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் வாசிக்கும். தாவீதை கர்த்தர் இழைப்பாற பண்ணின போது, அதாவது அவனுக்கு இப்போ சத்ரு இல்லை, இருக்கிறதுலே டாப் பவர்ஃபுல் ராஜாவாக மாறியாச்சு, தனக்கு அரண்மனை கட்டணும்னு யோசிக்கலை, எதை கட்டணும்னு யோசித்தான்? கர்த்தருக்கு ஆலயத்தை
கட்ட வேண்டும் என்று யோசிச்சான். ஸோ அது அது அவருடைய ஆசையே அப்படி தான். தாவீது தான் சொல்கிறார், ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதையே நாடுவேன், ஒன்றை நான் கேட்பேன் அதையே நாடுவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவருடைய ஆசை எல்லாமே ஆண்டுடைய காரியங்கள். ஆனால் தான் ஆண்டு சொல்கிறார், நீ இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் சொல்கிறார். அதனால் தான் அவனுடைய வாழ்க்கை சில வீழ்ச்சிகள் எல்லாம் நடந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அழகாக தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எசேக்கியா நாட்களில் தான் இந்த இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. சரி, ஆண்டவர் நம்மை ஒரு பொறுப்பில் வைத்திருப்பாரானால், கணவன் என்பது கூட ஒரு பொறுப்பு தாங்க, மனைவி என்பது கூட ஒரு பொறுப்பு தான், ஆசிரியராக இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, சபையில் நான் போதகராக இருப்பீர்களானால் நான் ஒன்று பொறுப்பில் இருக்கிறேன். நம்ம இருக்கிற காலம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், மக்கள் மகிழணுங்க. சரி, இன்றைக்கி ஒருத்தரை தூக்கி முதல் பிரதமராக வச்சாச்சு, முதல்வராகவும் வச்சாச்சு, நம்ம வைக்கல ஆனால் இருக்கிறாங்க, ஆனால் மக்கள் தவிக்கிறத பார்க்குறோம். சரியா, துக்குளக்கு ஆட்சின்னு சொல்லி ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆமாம், நம்ம காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், அப்படி ஆசைப்படணும். சரியா, என் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷம்னா ரொம்ப முக்கியம். இங்கே அதான் சொல்லியிருக்கு 26, மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. அதனால் டெய்லி பிரியாணி சாப்பிடணும்னு அர்த்தம் கிடையாது. சரியா, பழைய சோறு சாப்பிட்டாலும் வீட்டில் என்ன இருக்க முடியும், சந்தோஷம் இருக்க முடியும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இந்த எசேக்கியாவின் நாட்களில் ஜனங்கள் கழிக்கூர்ந்தார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 32வது அதிகாரம். பெஸ்ட்டாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தான். இப்போ 31:21 வாசிக்கிறேன் பாருங்கள், 31வது அதிகாரம் 21வது வசனம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். முழு இருதயத்தோட பெஸ்ட்டாக செய்யணுன்றத அவனுடைய விருப்பம். சரி, அதனால் தான் ஜக்க மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்கள். 32வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். இந்த இக்காரியங்கள் நடந்தேறுகையில் இப்படி ஜனங்கள்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தப்ப அசிரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். ஒரு செய்தி வருது, ஒற்றர்கள் தான் கொண்டு வந்திருக்கலாம். யார் வரப்போகிறான், அசிரியா ராஜா வரப்போகிறான், சனகரிப் வரப்போகிறான். அநேக பட்டணங்களை பிடிச்சிட்டான், அவன் சுற்றி உள்ள பட்டணங்களெல்லாம் பிடிச்சிட்டான். இப்போ யார் மேலே வரப்போகிறான்னு சொன்னால், இஸ்ரவேல் மேலே, இந்த யூதர்கள் மேலே வரப்போகிறான். வந்து இவர்களை எருசலேம் மேலே யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது, 2வது வசனத்தை பாருங்கள், சனகரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது என்று சொல்லுவாங்க. ஒரு செய்தி வருது, மோசமான ஒரு ராஜா, நிறைய பேரை விளைவிச்சாச்சு. இப்போ எங்கள் எருசலேம் வந்து ரொம்ப சின்னதுங்க, யூதா வந்து ஒரே ஒரு கோத்திரம் தான், ஒரு சின்ன பகுதி தான், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதனால் அவன் வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் பிடிச்சிட்டு இப்போ எருசலேமில் வர்றதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நியூஸ் முதல்லையே வந்துடுது. சரியா, இப்படி நல்ல ராஜாவுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாமா? ஆண்டருக்குள்ள நம்ம நல்லா இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர முடியுமா? எதனால எப்பயும் வரலாம். சரியா, எது வேண்டுமானாலும் எப்படி எப்பொழுதும் வரலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஆண்டு சொல்லியிருக்கிறார், நான் உங்களோட கூட இருக்கிறேன், பயப்படாதுன்னு சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு காரியம். இவ்வளோ அருமையான ராஜா, ஜனங்கள் கழி கூர்ந்து கொண்டிருந்தாங்க, இப்போ ஒரு பயங்கரமான சூழ்நிலை வந்துருச்சு. இதை பார்த்து நீங்கள் வாசிக்கணும்னா 2 ராஜாக்கள் எடுத்துக்கோங்களேன். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 19வது அதிகாரம் 1வது வசனம், ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். சரி, அதான் சொல்கிறான். 3வது வசனத்தை பாருங்களேன், இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள்,
பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறான், நிறைய ஆபத்து இருக்கு, ஆனால் சந்திக்கிறதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, தைரியம் இல்லை. ரியல் சரியா, நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் சந்திக்க வேண்டிய ஆண்டுடைய பிள்ளை தானே நம்ம, ஆண்டு அப்படியெல்லாம் கஷ்டத்தெல்லாம் அனுமதிக்க மாட்டார் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில நேரத்தில் வரலாம் ஆண்டவர் நம்மை சரியா, தேவனுக்கு விரோதமாய் போகும் பொழுது தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார், நம்மளை விடுறார், போய் மோது அப்படி சொல்லுவார். சத்ருவின் கையில் நம்மளை என்ன பண்ணிடுவார், ஒப்பு கொடுத்துருவார். சில நேரத்தில் ஆண்டரோட கூட நெருக்கமாக இருக்கும் பொழுதும் சில நேரத்தில் சத்ரு நம்ம மேலே பாய்கிறதை பார்க்க முடியும். ரெண்டுமே நடக்கலாம். நம்ம விலகி போனோன்னா சத்ரு கையில் போய் விழுந்துருவோம், நம்மளே போய் விழுவோம். அது தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது சத்ரு நம்ம மேலே என்ன பண்ணுக்கிறான், வருகிறவனாயிருக்கு. என் சொன்ன நம்மளை இவ்வளோ நல்லா செஞ்சிட்டு இருக்கிறானே, நீங்கள் மட்டும் ஆண்டருக்காக பிரியமாக வாழணும்னு நினைங்க. தீமோத்தேயுவில் என்ன வருது, தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார். நீங்கள் நல்ல ஆண்டருக்காக வாழணும்னு மட்டும் நினைங்க. அன்றைக்கி ஒரு அம்மா என் ஒய்ஃப் தான் சொன்னேன், ஏன் சிஸ்டர் நீங்கள் வரவே இல்லை சர்ச்சைக்கு, சர்ச்சைக்கு வந்தாலே வீட்டில் ஏதாவது கஷ்டங்கள் வருது அப்படி சொல்லுங்க. பிசாசு அவ்வளோ ஈஸியாக நம்மளை விட மாட்டாங்க. அவனுடைய கோட்டைக்குள்ளே இருக்கிற நானும் நீங்களும் ஆண்டருக்காக வரும் பொழுது அவனுடைய ஒரு ஆளை விட்டுருவானா அவன், அவ்வளோ ஈஸியாக விட மாட்டான். அதாவது பார்வன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் பாருங்களேன் இஸ்ரேல் ஜனங்களை வெளியே விடுறதுக்கு. ஏன்னா அவனை அவ்வளோக்கு அவ்வளவு அவன் அனுபவிச்சுட்டு இருந்தான். பார்வன் விட்டுட்டான்னா அவனுக்கு நஷ்டம். அதே மாதிரி நம் மூலமாக பிசாசு நிறைய காரியங்களை செய்து கொண்டு அவனுடைய கோட்டைக்குள்ளே அவனுடைய ஆளாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை வெளியே கொண்டு வரும் பொழுது அவ்வளோ ஈஸியாக விட மாட்டான். ஆண்டுக்காக வாழணும்னு நினச்சா அவன் நம்மை கஷ்டப்படுத்துவான். அதனால் ஆண்டுக்கு பிரியமாக வாழ்ந்துட்டால் கஷ்டமே வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க சரியா. சில நேரத்தில் ஏனோ தானே வாழ்ந்தீங்கன்னா பிசாசு உங்களை கண்டுக்கிடவே மாட்டான். ஏனோ தானான்னு சொல்லி வாழ்ந்தீங்கன்னா சில நேரத்தை கண்டுக்கிட மாட்டான். ஆண்டுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கஷ்டப்படுத்துவான். எசேக்கியா அந்த சூழ்நிலையில் என்ன செய்தான் என்பதை பார்க்கலாமா. முக்கியமான ஒரு காரியம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இக்கட்டான நேரத்தில் எசேக்கியா என்ன செய்தார். மூன்றாம் வசனம் வாசிக்கிறேன், நகரத்துக்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாயிருந்தார்கள். அசிரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேக ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையும் தூர்த்து போட்டார்கள். இது என்னது, இது ஒரு டெக்னிக். அதான் அவங்க வந்து முற்றுகை போடுவாங்க, எதிரிகள் வந்து முற்றுகை போடுவாங்க. அப்போ அன்றைக்கு இருந்தது வந்து பெட்ரோல் தேவை கிடையாது சரியா, எது தேவை, தண்ணீர் தேவை. ஏன்னா மிருகங்கள் அவ்வளோ இருக்கும், யானைகள் இருக்கலாம், குதிரைகள் இருக்கலாம், மனிதர்கள் இருப்பாங்க. அப்போ தண்ணீர் ரொம்ப தேவை. இப்போ தண்ணீர் நல்லா இருந்துச்சுன்னா சுகமாக உட்காந்துருவாங்க. அப்போ சுற்றி இருக்கிற தண்ணீர் என்ன பண்ணுறாங்க, அவங்க முதல்ல மூடுறாங்க. ஏன்னா எதிரி வந்தால் அவனுக்கு எது கிடைக்கக்கூடாது, தண்ணீர் கிடைக்கக்கூடாது அப்படி சொல்லி சரியா. ஏன்னா அது அப்போனா அவங்களால ரொம்ப நாள் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி அது ஒரு அவங்களுடைய காரியமாக இருக்கிறது. இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா எதிரிகள் உள்ளுக்கு வராங்கன்னு சொன்னால் சாலைகளை உடைச்சிருவாங்க. இப்போ சாலைகளை உடைச்சிட்டாங்கன்னா, அவங்க பாலங்களை உடைச்சிட்டாங்கன்னா அவங்களால உள்ளே வர முடியாது. அதை செய்வாங்க, யுத்தத்தில் இருக்கிற அது ஒரு டெக்னிக்ஸாக இருக்குது. அதனால தான் அதை செய்தார்கள். அப்போ 3-4 வாசிக்கும் போது 3வது வசனம் 4வது வசனத்தில் அந்த ஊற்றுக்களை எல்லாம் துறவுகளை எல்லாம் மூடி போட்டார்கள் சொல்லி. 5வது வசனம், அவன் திடன் கொண்டு அதிக மன்னிக்கும் திடன் கொண்டு இடிந்து போன மதில்களை எல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதில்களையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடங்களையும் பண்ணி அடிச்சுவாசி படுத்த என்ன செய்கிறார், தன்னை பலப்படுத்துகிறார். ஏன்னா இவங்க ரொம்ப ஆவிக்குரிய காரியத்தில் கவனமாக இருந்தாங்க. எதை கவனம் செலுத்தலை, கோட்டைகளை எல்லாம் கவனம் செலுத்தலை, ஆயுதங்கள் நிறையா இல்லை. இப்போ இவனுக்கு டைம் இருக்குது, நியூஸ் தான் வந்திருக்குது. அதற்குள்ளே அங்கே கோட்டைகளை எல்லாம் இடிந்து போன மதில்களை எல்லாம் சரிப்படுத்தி கொத்தளங்களை எல்லாம் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணினான் அப்படி சொல்லி. இப்போ இவனுக்கு யார் மேலே விசுவாசம் இல்லை,
அப்படி சொல்லலாமா? ஒரு ராஜான்றவன் இதெல்லாம் செஞ்சு ஆகணும், இதெல்லாம் செய்யணுங்க, இதெல்லாம் செய்யணும். யுத்தம் வருதோ வரலையோ, ஆனால் இன்றைக்கி நியூஸ் வந்துருச்சு. அப்போ அவன் செய்ய வேண்டியதை செய்கிறான். சரி, ஆவிக்குரிய காரியத்தை பார்க்குறான். இந்த மாதிரி காரியங்களையும் ராஜா செய்து தான் ஆக வேண்டும். சரியா, முக்கியமான ஒரு காரியம். அழகா, அதாவது வந்த பின்னாடி பார்த்துக்கலாம் சொல்லலை, வர்றதுக்கு முன்னாடி, வருகிறதாக தெரிந்த உடனே செய்ய வேண்டியதெல்லாம் அழகாக செய்கிறான். ஆராதோசனம் 6-8 வாசிக்கிற பாருங்க. வேறு என்ன செய்கிறார்? ஜனத்தின் மேல் படை தலைவரையும் வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன்னண்டையிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார். சந்த 2-3 வசனத்தில் அவன் என்ன செய்கிறான் பாருங்களேன். ஜனங்களை வார்த்தையினாலே தைரியப்படுத்துகிறார். ரொம்ப முக்கியமாக முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியங்க. சரியா, எதற்காக ஆலயத்துக்கு வரணும், எதற்காக வேதத்தை வாசிக்கணும், தேவனுடைய வசனத்தை எதற்காக நாம் கேட்கணும்னு சொன்னால், கஷ்டமான காலங்களில் வரும்பொழுது நம்ம நிற்கணும்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தினால் பலப்படணும். நல்லா புரிஞ்சுக்கோ, பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்தணும். ஏற்ற காலத்தில் நம்ம அவங்கள வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை சொல்லணும். சரியா, தோல்விகள் வரும் வாழ்க்கையில், பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. சரி, நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் பிரச்சனை என்னென்னா, ஒரு தரம் மார்க் குறைஞ்சோடனே நான் சாக போகிறேன். வாழ்க்கையில் மார்க்காக முக்கியம், மார்க் முக்கியம் இல்லைங்க. மார்க் வாங்கணும், முடியாட்டினாலும் பரவாயில்ல, முக்கியமாக நல்ல கடினமாக உழைக்க வேண்டும். முடிஞ்ச மட்டும் படிங்க. உயர்வு வந்து கத்தரிடத்தில் இருக்குது, மார்க்கில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோம். நிறைய காரியத்தை பிள்ளைகளுக்கு அந்தந்த காலத்தில் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுக்கலன்னா ஆபத்து வரும்பொழுது அவங்க என்ன பண்ணிடுவாங்க? தடுமாறி விடுவார்கள். ரொம்ப அறிவுள்ள, அதாவது கத்தருக்கு பயப்படுதலாம், கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த எசேக்கியா ராஜா தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கிறதுனால இக்கட்டான சூழ்நிலை வந்த உடனே பதறி போகலை, கரெக்டாக எதை எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்கிறவனாக இருக்கிறான். பின்னாடி பார்க்கலாம் பாருங்களேன், என்ன எதில் பிசாசு தாக்குகிறான் என்பதை பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முதல்ல என்ன செய்தான்? எதிரிக்கு சப்ளை, தண்ணீர் சப்ளை போயிடக்கூடாதுன்னு சொல்லி எதிரியை பலவீனப்படுத்துவதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறான். இரண்டாவதாக மதிலை கட்டுகிறான், ஆயுதங்களை ஆயத்தப்படுத்துகிறான். எதெல்லாம் தன்னை பலப்படுத்துவதற்காக, தன் ஜனங்களை பலப்படுத்துவதற்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறான். மூன்றாவதாக அதை செய்கிறான், தைரியம். நம்முடைய தைரியம் ரொம்ப முக்கியங்க. சரியா, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெய்கின்ற மாதிரி முதல்ல பயம் இருந்துச்சுன்னா தோல்வி தாங்க. தைரியமாக நிற்க வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தைரியம் எங்கேருந்து வரும்? நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு இடத்துல குடியிருந்தோம். அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா பேர் தைரியம். சரியா, ஆனால் உண்மையாகவே அந்த அம்மா தைரியம்தான். யாருக்கு அந்த அம்மா பயப்படாது? கல்யாணம் கட்டாத அம்மா. ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டேபிளில் ஒரு குத்து குத்திட்டு பேசிச்சு அம்மா. அந்த அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா இது போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டனா இவங்களெல்லாம் என்ன குடும்பப்படுத்துறியோ தெரியலையேன்னு கேட்டுவிட்டார். பயங்கரமான தைரியம், தைரியம் வேண்டும். சரியா, பயப்படக்கூடாது. ஆண்டவர் பயப்படாதுன்னு தான் சொல்கிறார். ஏன் பயப்படாதுன்னு சொல்கிறார்? நான் உன்னோட கூட இருக்கிறேன். தாவீது சொல்கிறார், மரணிரலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதுதான் நம்முடைய தைரியம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்ன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு வேண்டும். சரியா, தைரியம்னா அது துணிச்சல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, துணிச்சல் இருக்கக்கூடாது. துணிச்சல்னு சொன்னால் இந்த அசட்டு துணிச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, வரது வரட்டும் பார்ப்போம், அப்படி இல்லை. ரொம்ப அழகாக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு
ஜனங்களை பார்த்து சொல்கிறான். முதல்ல பாருங்களேன் ஏழாம் வசனத்தில், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அதுதான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனங்களை பாருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் சொல்கிறார். தெரியும் எதிர வர்றது யாரு, கொஞ்சம் பேர் இல்லை, ஏராளமான கூட்டம் வராங்க. ஆனால் சொல்கிறாரு அதுக்கு என்ன பண்ணிடாதீங்க, பயந்துடாதீங்க. அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எங்கே இருக்குது இது, இன்னொரு இடத்துல வருது எங்கேயோ, ராஜாக்களில் வருது, எலியா காரியத்தில் வருது. இரண்டு ராஜாக்கள் 6:16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இது யார் சொல்கிறார், இவர் தேவனையும் தேவனுடைய தூதர்களையும் சொல்கிறார். தூதர்கள் பாளையம் இறங்குவார்கள் நமக்காக, சரியா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறா. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் சொல்லி வாசி. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுருக்கணுங்க, இதெல்லாம் நம்ம ஆழத்தில் எழுதி வச்சுருக்கணும், நம்ம உள்ளத்தில் எழுதி வச்சுருக்கணும். ஆபத்துகள் வருகிற நேரத்தில் இதை நம்ம நினைக்கணும். இப்போ சரியா அந்த ராஜா ஜனங்களை பார்த்து சொல்கிறார், கொஞ்சம் பேர் தான் இவங்க இருக்கிறாங்க, ஆனால் சொல்கிறார் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அழகான ஸ்டேட்மெண்ட். இன்னும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, யோனத்தான் சொல்லுவான், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடை கிடையாது. நிறைய பணம் இருந்தால் தான் வாழ்ந்துட முடியும்னு நினச்சிடாதீங்க, பணம் இருந்தவங்களாம் வாழ்ந்தது கிடையாது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரனால கொஞ்சமானாலும் அதை நமக்கு என்ன பண்ணுவார், ஆசீர்வதித்து கொடுப்பார். இன்னொரு வசனம் இருக்கேன், பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறதுக்கு அவர் லேசான காரியம். இதெல்லாம் அழகான ஸ்டேட்மெண்ட்ஸுங்க, இதெல்லாம் மனசில் அப்படியே நமக்கு மனசில் இருக்கணும். அந்தந்த நேரத்தில் அது வரணும், மனசில் ஞாபகத்துக்கு வரணும், தைரியமாக இருப்பதற்காக. ஸோ அந்த காரியத்தை சொல்லுகிறார். சரியா, ஜனங்கள் யோசிச்சிருக்கலாம் நம்மோடு இருக்கிறவங்க நிறைய பேரா அப்படின்னு சொல்லி, ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியில் அழகான ஒரு வார்த்தை இருக்குது, 8 கடைசியில் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார். சொன்னால் இவனுடைய வாழ்க்கையை அந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க, இவ்வளோ நாள் பார்த்துருக்காங்க. இப்போ ராஜா பயந்துட்டார்னா ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க, பயந்துருவாங்க. ராஜா தன்னை திடப்படுத்துகிறான், ஜனங்களையும் திடப்படுத்துகிறான். சரியா, 8 இன்னொரு காரியம் சொல்கிறார் பாருங்களேன், ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர் தானே என்று சொல்கிறார். தாவீது கோலியாத்தை மோத போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு, நீ ஈட்டியோடும் கேடத்தோட இடத்துல வருகிற, நான் யார்கிட்ட வருக, யாரோடு கூட வருகிறேன், இஸ்ரவேலின் சேனையில் கர்த்தருடைய பலனோடு கூட வரேன் அப்படின்னு சொல்றான். ரொம்ப அழகான, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம யார் பலத்தில் நிற்கிறோம், எதுவுமே இல்லாமல் போனாலும் என் தெய்வம் நம்மோடு கூட இருப்பாரானால் தைரியம் அணிக்கலாம், நின்று பார்க்க வேண்டும். அதுதாங்க சவால். கஷ்டமான நேரத்தில் நம்ம பயந்துட்டோம்னு சொன்னால் போச்சுங்க, எல்லாமே போச்சுங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாதே. அதனால தான் ஆண்டு சொல்ல, பயப்படாத சொல்கிறேன். அதாவது பெரிய படை வீரர்களாக இருக்கலாம், உள்ளுக்குள்ளே ஒரு பாம்பு நுழைஞ்சிச்சுன்னா என்ன இருக்கும், சிதறிடுவாங்க. பயன்றது வந்து நம்மகிட்ட இருக்கிறதையும் மறக்கடிச்சோம், அது பயப்படக்கூடாது. அதனால தான் சொல்கிறார் திடன் கொண்டு தைரியமாயிருங்க. யோசுவாட்ட என்ன சொல்கிறார், திடன் கொண்டு பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே திகையாதேன்னு சொல்கிறார். இப்போ ஃபஸ்ட்டு அதுதான் தெய்வம் எதிர்பார்க்க, நீ தைரியமாறு. அதே மாதிரி எரேமியாட்டையும் சொல்லும் பொழுது, நீ கலங்காத, அவளுக்கு மூத்துக்கு முன்பதாக நீ கலங்காத, தைரியமாயிருன்னு சொல்லுவோம் நம்ம. ஏன் சொன்னால் நம்மோடு இருக்கிற தேவன் அவ்வளோ பெரியவர். இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சரியா? எட்டாவது வசனம் கடைசியில் அதான் சொல்கிறா, இந்த வார்த்தைகளின் மேல் ஆ ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். வார்த்தை தான் பேசுகிறான், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்புகிறோமா? அதுதான் பலன், அதுதாங்க பலன், வேற எதுவுமே பலன் கிடையாது. சரியா? இப்போ ராஜா வந்து செய்கிற அந்த காரியத்தை பார்க்கணும். ஆபத்து வருகிறது என்று தெரிஞ்ச உடனே ராஜா செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம், இவன் தாங்க லீடர், இவன் தான் பக்கா லீடர். சரி, அவனுடைய பலத்தை அவன் பார்க்கல, தேவன் தன்னோடு கூட இருக்கிறதை பார்த்து தன்னையும் ஜனங்களையும் தைரியப்படுத்துகிறவனாக இருக்கிறான், செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிறான். 32வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எதிரி வந்து எதை அடிக்கிறான்றதை பார்க்கலாமா? இதன் பின்பு அசிரிய ராஜாவாகிய சனகிரிப் தன் முழு சேனையும் உடன் லாகீசுக்கு எதிராக முற்றுகை போடுகையில், யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவினிடத்திற்கும் எருசலேமில் உள்ள யூதா ஜனங்கள் யாவரிடத்துக்கும் தன் ஊழியக்காரரை அனுப்பி, படம் எல்லாம் அங்கே இருக்குங்க, படம் எங்கே இருக்கு, ஊரை சுற்றி நிற்குது. ஆனால் ஊழியக்காரர்களை அனுப்புகிறான், யார்கிட்ட அனுப்புகிறான், எசேக்கிய ராஜாவிடத்தில் அனுப்புகிறான். அதுக்கப்புறம் எருசலேமில் உள்ள யூத ஜனங்களிடத்திலே அவன் அனுப்புகிறான். எதற்காக அனுப்புகிறான்? அசிரிய ராஜாவாகிய சனகரிப் சொல்லுகிறது என்னவென்றால், அவனும் வார்த்தையில் பேசதாங்க செய்கிறான், இது ஃபுல்லாகவே பேச்சு. அது நீங்கள் ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 18 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப கொஞ்சம் தான் சொல்லியிருக்கு இந்த அதிகாரத்தில். தேவைன்னா நம்ம அங்கே போவோம். சொன்னால் ஏற்கனவே 2 நம்ம செய்தி எசேக்கியா வாழ்க்கையில் பார்த்துட்டோம். அவன் வார்த்தையில் தான் கொள்கிறாங்க, வார்த்தையினால் இவங்களை சரணடைய வைக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் எடுக்கிறான். சரியா? விசாசனுடைய டெக்னிக் என்ன? ஏசாமிட்ட வந்து என்ன பண்ணான்? பட்டயத்தை எடுத்துகிட்டான், வந்தான், வார்த்தை தாங்க, அப்படியே நைஸாக பேசுகிறான். அவரையே வந்து வார்த்தையாக இருக்கிற அவர்கிட்டயே வார்த்தையை அவன் பயன்படுத்துவானா? எவ்வளோ பெரிய கில்லாடின்னு பாருங்களேன், நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அவன் பார்வையில். இப்போ வார்த்தையில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? வாசிக்கலாமா? 10வது வசனம், அசிரிய ராஜாவாகிய சனகிரிப் சொல்லுகிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீர்கள்? முதல்ல ஸ்டேட்மெண்ட் எதை கொடுக்குறான்? உங்கள் நம்பிக்கை என்னடா, யார் மேலடா நம்பிக்கை வச்சுருக்கீங்க, எதன் மேலடா நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அதான் கேட்குறான். இந்த ஜனங்கள் எதை நம்புகிறாங்க? எசேக்கியாவை நம்பினார்கள், எசேக்கியாவுடைய தேவனை நம்பினார். அதான் அவன் முதல் கேள்வி, அதை கேட்குறான், உன் நம்பிக்கை என்ன, யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். 11வது வசனம், நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மை அசிரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லி, நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படிக்கு உங்களை போதிக்கிறான் அல்லவா? பாருங்களேன், எதிரிக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையா என்ன சொல்லி வச்சிருக்கிறார்? இவர் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, கத்தர் நம்மோடு இருக்கிறார், அவளோடு இருக்கிறவர்களையும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்லாம் சொல்லி வச்சுருக்கிறான். யாருக்கு தெரிஞ்சிருக்கு? அவன் சொல்கிறான், எசேக்கியா வந்து உங்களை காப்பாற்றிடுன்னு சொல்லி வச்சுருக்கானா அப்படி சொல்லிக்கிறான். யோசித்து பாருங்களேன், இப்போ மட்டும் எசேக்கியா இதெல்லாம் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜனங்கள் என்னவா அவங்க, அவ்வளோதான், உடஞ்சிருவாங்க. 12வது வசனம், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் தள்ளிவிட்டவனும் ஒரே பலிபீடத்திற்கு முன்பாக பணிந்து அதன் மேல் தூபங்காட்டுங்கள் என்று யூதாவுக்கும் எருசலேமுக்கும் சொன்னவனும் அந்த எசேக்கியா தான் அல்லவா அப்படின்னு சொன்னான். ஆனால் இவன் வந்து கொஞ்சம் குழப்பி குழப்பி பேசுவான், அதாவது விக்கிரகங்களையும் ஜீவனுள்ள தேவனையும் வித்தியாசம் தெரியாமல் பேசிக்கிட்டே இருப்பான். எசேக்கியா எதை தான் உடைத்தான், விக்கிரகங்களையும் விக்கிரக தோப்புகளையும் உடைத்து போட்டான். ஆனால் இவன் வந்து சொல்கிறான், இவன் பாரு எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரே ஒரு பலிபீடத்தில் மட்டும் பலியிடு, ஒரு தேவனை மட்டும் வணங்கும் சொல்லி வச்சிருக்கிறான், ஒரு தேவன் உன்னை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்ல வரக்கிறான். நம்ம நாட்டில் எத்தனை தெய்வங்கள் இருக்கு? 30 கோடி தெய்வங்கள். ஒரு தெய்வம் காப்பாற்ற முடியுமா? 30 கோடி தெய்வங்கள் காப்பாற்ற முடியுமா? ஃபஸ்ட் பாருங்களேன், எய்த்தின் மக்கள் அப்படி தான் நினைச்சாங்க. இஸ்ரேல் மக்களுக்கு எத்தனை தெய்வம்? ஒரே தெய்வம். ஓ, ரொம்ப புவர், ரொம்ப பாவம், ஒருத்தரை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு எத்தனை தெய்வம்? ஏராளமான தெய்வம். அங்கிட்டு போனாலும் தெய்வம், இங்கிட்டு போனாலும் தெய்வம், எங்கிட்டு போனாலும் தெய்வம். அதான் அவங்களுடைய நம்பிக்கை. நம்முடைய தெய்வன் எப்படிப்பட்ட தெய்வன்? சர்வ வல்லவர்,
ஒருவர் தான், ஆனால் அவர் தெய்வம். சரியா? அது இந்த மனுஷனுக்கு தெரியாது. அப்போ இங்கே சொல்கிறான், எசிக்கியாவை எல்லா பலிபீடத்தையும் உடைச்சிட்டு ஒரு பலிபீடத்தில் தூபம் காட்ட சொல்லி ஒரு தெய்வனை வணங்க சொல்லின எசிக்கியா தானேவே அப்படி சொல்கிறாங்க. 13வது வசனம், நானும் என் பிதாக்களும் தேசத்து சகல ஜனங்களுக்கும் செய்ததை அறியீர்களா? யார் அந்த ராஜா சொல்கிறான்? எதிரி ராஜா சொல்கிறான், நானும் என் பிதாக்களும் தேசத்து சகல ஜனங்களுக்கும் செய்ததை அறியீர்களா? அந்த தேசத்தினுடைய ஜாதிகளின் தேவர்கள் அவர்கள் தேசத்தை நம்முடைய கைக்கு ஒப்புவிக்க அவளுக்கு பலன் இருந்ததோ? விவரமாக ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறான் பாருங்களேன், கவனிச்சிங்களா? நானும் என் பிதாக்களும் சகல ஜனங்களுக்கும் செய்ததை அறியீர்களோ? அந்த தேசத்தினுடைய ஜாதிகளின் தேவர்கள் அவர்கள் தேசத்தை நம்முடைய கைக்கு தப்புவிக்க அவளுக்கு பலன் இருந்ததோ? நம்முடையவான் யாரை சேர்த்துக்கிட்டா? ஜனங்களையும் சேர்த்துக்கிட்டான். இதெல்லாம் விவரமான பேச்சுங்க, அரசியல் பேச்சுங்க இதெல்லாம். சரியா? இன்னைக்கு ரொம்ப கேட்டுட்ருக்கோம்ல அந்த மாதிரி விவரமான பேச்சு இதெல்லாம். ஜனங்களை வந்து அப்படியே கவர் பண்ணுறதுக்காக பேசுகிற பேச்சு. 14வது வசனம், உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க கூடும்படிக்கு என் பிதாக்கள் பாழாக்கின் அந்த ஜாதிகளுடைய எல்லா தேவர்களிலும் எவன் தன் ஜனத்தை என் கைக்கு தப்புவிக்க பலவானாயிருந்தான்? எனக்கு என் கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நாங்கள் அழித்த தெய்வமெல்லாம் யாருங்க பலசாலியாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். 14வது வசனம், எல்லாம் வார்த்தை தாங்க, அதை பிரெயின் வாஷின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. 15வது வசனம், இப்போதும் இசைக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாதிருந்ததே, உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்கிறார் என்று சொல்லி அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினான். ரெண்டு பேருக்கு விரோதமாக பேசுகிறான். யாருக்கு விரோதமா? தேவனுக்கு விரோதமாக, எசேக்கியாவுக்கு விரோதம். அப்போ யாரை பிரிக்கிறான்? அவங்ககிட்டருந்து ஜனங்களை பிரிக்க பார்க்கிறான். இங்கே அது சொல்லப்படலை, ஆனால் ரெண்டு ராஜாக்களை வாசிங்கன்னா ஜனங்கள் ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லவில்லைன்னு சொல்லியிருக்கு. ஏன் தெரியுமா? அவங்க யாரை நம்பினாங்க? எசேக்கியாவை நம்பினாங்க. எசேக்கியாவினுடைய வார்த்தையை நம்பினாங்க. எசேக்கியா முதல்லயே அவங்ககிட்ட சொல்லி வச்சிட்டான். ரொம்ப முக்கியங்க, நீங்கள் விதைக்க வேண்டிய காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டியதை விதைக்கலைன்னு சொல்லி வச்சுக்கோங்க, பிள்ளைங்களை காப்பாற்ற ரொம்ப ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுலேயே ஆண்டோரை பற்றியும் ஆண்டோடைய மகத்துவத்தை பற்றியும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருங்க. அவங்க அப்பயே அதை நம்ப ஆரம்பிக்கணும். உங்கள் வார்த்தையை நம்புகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சாட்சி உள்ளதாக இருக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி, இல்லாட்டி நம்ப மாட்டாங்க. அவங்க அம்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்களே நம்புறதில்ல. ஒரு கஷ்டம் வந்தோடனே நீங்களே புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளை பார்த்துட்டே இருக்கும் உங்களை. அப்புறம் நீங்கள் விசுவாசத்தை பற்றி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் மகனே பயப்படவே பயப்படாத விசுவாசிக்கணும்னாங்கன்னா அவன் உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிடுவான். அம்மாட்ட அதை பார்த்ததே அவன் கேட்டு அம்மான்னு சொல்கிறேன், பெற்றோர்கிட்ட அவங்க பார்த்ததே இல்லை, அது எடுக்காது. எசேக்கியாவை நம்பினார்கள், காரணம் என்ன? இப்படி ஒரு ராஜா அவங்க பார்த்ததே கிடையாது. அதனால தான் எத்திரி அப்படி அவங்கள தாக்கின போதும் அவங்க அமைதியாக இருந்துக்கிட்டே இருந்தாங்க. சொல்லு, உனக்கு முன்னாடி எங்கள்கிட்ட யார் சொல்லியாச்சு? ராஜா சொல்லிட்டார், எங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க பதிலும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ரொம்ப முக்கியங்க. நான் ஏற்கனவே இந்த சம்பவம் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, கேள்விப்பட்டது தான். ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு, ரெண்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு சர்க்கஸுக்கு போனார் அவங்க அப்போ. ஒரு தகப்பன் சர்க்கஸ்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி சொன்னார், கூட்டத்தில் நீ மிஸ் ஆகிட்டனா என்னை தேடாத, வேகமாக வெளியே ஓடி வந்து கார் பக்கத்தில் நின்றுக்கோ, நம்ம கார் பக்கத்தில் நின்றுக்கோன்னு சொல்லியிருக்காரு. உள்ளுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு சொன்ன ஆலோசனை.
உள்ளுக்கு போய் சர்க்கஸ் நடந்துட்டுருக்கப்ப ஒரு பக்கம் தீ பிடிச்சிச்சு. ஜனங்கள் அங்கங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எவ்வளோ கவனமாக ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு வெளியே வர ட்ரை பண்ணப்போ ஒரு பையன் கையை விட்டு நழுவிட்டான். அவனை தேடி பார்த்தாரு, கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவர் மனசில் ஒன்று ஓடிச்சு, நான் இந்த பையனை தேடிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கும் ஆபத்து அடுத்த பையனுக்கும் ஆபத்து வந்துடும், முதல்ல இந்த பையனை கொண்டு போய் கார் பக்கத்தில் விட்டுட்டு நான் அடுத்தவனை வந்து தேடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார் பக்கத்தில் போகிறாரு. கார் பக்கத்தில் அடுத்தவன் நின்றுட்டுருக்கான். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. என்ன செய்யணும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது என்ன செய்யணுன்றதை பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிடணும் சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க செஞ்சுக்குவாங்க. பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ரொம்ப முக்கியங்க. கதையாக சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லிக் கொடுங்க. சரியா, ஜபோன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நீட்டிக்கிட்டு இருக்காதிங்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜாஸ்தி போனால் அதுவும் கதையாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு விளங்குற மாதிரி இருக்கணும். வள வள இவ்வளோ தூரம் வாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க தூங்கிடுவாங்க. அவங்க ஆசைப்படணும், அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க மனசில் அப்படியே பதிஞ்சிடும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா யாருமே அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. சிலத்தில் பிள்ளைங்க தடுமாறுவாங்க. சரியா, அது இயற்கையான ஒரு காரியம். அந்த ஒரு வயது வரும்பொழுது தடுமாற்றம் இருக்கும். ஆனால் அவங்க ஆண்டு எப்படியா அவங்கள என்ன பண்ணிடுவார், திருப்பி கொண்டு வந்துடுவார். அது ஆச்சரியமான ஒரு காரியம். தாவீது தான் சொல்கிறான் இல்லையா, நான் உமக்கு குரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கும் இந்த வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஆண்டுடைய வசனம் அவ்வளோ பவர்ஃபுல்ங்க. அதனால தான் ஆண்டு சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவன் வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தை நமக்கு தெரியணும், அதை நம்ம ஜனங்களுக்கு என்ன பண்ணிடணும், கொடுத்தணும், பிள்ளைகளுக்கு கொடுத்தணும். அதுதான் சபை செய்கிறது. உங்களுக்கு வசனத்தை கொடுக்கும்போது இன்றைக்கி அது பிரயோஜனமா பிரயோஜனம் இல்லையா அதெல்லாம் தெரியாது. சில நேரத்தில் கேட்டுட்டு மறந்துட்ட மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உட்காந்து கேட்குறீங்களே ஹிட்டன் மெமரியில் இருக்கும் சொல்லுவாங்க. என்ன சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. உங்கள் மனசில் இருக்கும். 3 வருஷம் ஏசாமியோட அந்த பண்ண டிசிஷன் இருந்தாங்க. அதுகளுக்கு ஏறிச்சா ஏறலையான்டே தெரில. சரியா, ஆண்டவர் பேசினதெல்லாம் விளங்குச்சா விளங்கலையான்டே தெரில. நிறைய நேரத்தில் ஆண்டவரே உங்கள் எவ்வளோ நாள் உங்களோட இருப்பேன், எத்தனை தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், அற்ப விசுவாசிகளை எல்லாம் திட்டியிருக்கார், அவருக்கே கடுப்பாயிருச்சு. ஆனால் அவங்க தாங்க உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறினார். தேவன் அவர்களை பலப்படுத்தினான். அவங்களுக்கு கேட்டதெல்லாம் என்னாச்சு, ஞாபகத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 3.5 வருஷம் வேலையை விட்டுட்டு தொழிலை விட்டுட்டு யார் பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க, அவர் பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. பேதுரு சொல்லுகிறார் யோவான் 6வது அதிகாரத்தில், யார் இடத்துல ஆண்டவரை போவோம், உன்னிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. அப்போ வசனத்தில் அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஆண்டவர் உபதேசம் பண்ணும்போதெல்லாம் நின்று கேட்டுகிட்டே இருந்தாங்க. நிறைய ஓமைகள் சொன்னார், ஓமைகளுக்கு விளக்கம் சொன்னார், அதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வந்துச்சு, அவங்க உலகத்தை கலக்குகிறவளாக மாறினார். அதை மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியது உங்களுடைய வேலை. நம்ம சர்ச்சு சண்டே கிளாஸ் எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள், சரியா 3/4 மணி நேரம் ஜாஸ்தி போனால் அவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரில. அதில் என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு சில காரியங்களை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. சபை அவ்வளோதான் செய்ய முடியும். வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை வரீங்க, எவ்வளோ கற்றுக்கொள்ள முடியும்? சரியா, அதனால் வீட்டில் நம்ம உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் தினமும் நடக்கிற காரியமாக இருக்கும்போது தான் பிள்ளைங்க அற்புதமாக வந்துடுவாங்க. அது தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் வெறுமையாக திரும்புகிறது இல்லை என்று சொல்கிறான். சரியா, சரி வாசிக்கலாம். அப்போ வார்த்தையினால் தான் அவங்களை அடிக்கிறான். எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் அப்படியே அவநம்பிக்கையை உருவாக்குவதற்காக அந்த ராஜா சனகரை தன் ஊழியக்காரர்களை அனுப்பி முயற்சி எடுக்கிறான். 16வது வசனம், அவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவனுடைய தாசனாகி எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினான். அதை நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 19வது அதிகாரம் போய் வாசி பாருங்கள். எப்படியெல்லாம் பேசுகிறான்னு சொல்லி பயங்கரமாக பேசுவான், இவ்வளோ கேவலமாக பேசுவான். அதெல்லாம் இங்கே எழுதலை, அதுக்கெல்லாம் நமக்கு போகிறதுக்கு நேரம் கிடையாது. நீங்கள் போய் வாசிக்கோங்க. 2 ராஜாக்கள் 18 19வது அதிகாரம் 17வது வசனம்,
தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்காதிருந்த இருந்தது போல எசேக்கியாவின் தேவனும் தன் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் அவன் நிருபங்களை எழுதினான். ரிட்டர்னில் கொடுக்குறாங்க, ராஜா போய் இதெல்லாம் போய் வாசிங்கப்பா. அங்கே ராஜாக்கள் நீங்கள் போய் வாசி பார்த்தீங்கன்னா அவங்க எந்த லாங்குவேஜில் பேசுவாங்க சொன்னால் அசிரிய லாங்குவேஜில் பேச மாட்டாங்க. சரி, அங்கே இருந்த மந்திரிகள் அந்த போர்ச்சவர்களுக்கெல்லாம் அசிரிய பாஷை தெரியும். அவங்க சொல்லுவாங்க அசிரிய பாஷையில் பேசுங்க, ஏன்னா யாருக்கு விளங்காது, பொதுமக்களுக்கு விளங்காது, கெஞ்சுவாங்க. நான் அதுக்காக வரேன், ரொம்ப அசிங்கமாகலாம் அந்த இடத்துல சொல்லுவான். சரியா, நான் அதுக்காக வந்திருக்கேன், நான் ஜனங்களுடைய மொழியில் தான் பேசுவேன்னு சொல்லி ஜனங்களுக்கு விளங்குகிற மொழியில் பேசுவாங்க. ஏன் சொன்னால் அவங்க யாரை தாக்கணும், யாரை தன்வசப்படுத்தணும், ஜனங்களை தன்வசப்படுத்தணும். எசேக்கியாவையும் தேவனையும் தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை. ஆனால் நிருபங்களை எழுதி அனுப்பினான். 18, அவர்கள் அலங்கத்தில் மேலிருந்த இருக்கிற எருசலேமின் ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி தங்கள் தாங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்களை பார்த்து யூத பாஷிலே மகாசத்தமாய் கூப்பிட்டு, நான் சொல்கிறது இங்கே வந்திருக்குது சரியா, மகாசத்தமாய் கூப்பிட்டு, மனுஷர் கை வேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமாயிருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனையும் குறித்து பேசினார்கள். அதாவது விக்கிரகங்களை பேசுகிற மாதிரி யாரை பேசிட்டாங்க, இஸ்ரவேலின் தேவனை பற்றி பேசிட்டாங்க. கோலியாத்தை தானே செஞ்சான், நிந்தித்தான் சொல்லியிருக்கு, இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான். தாவி சொல்வான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் நான் வரேன் சொல்லுவான். சரியா, ஓவராக பேசிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, நீ அளவுக்கு மிஞ்சி பேசிட்ட, அது மாதிரி பேசிட்டாங்க. 20 பாருங்களேன், இதன் நிமித்தம், எதன் நிமித்தம், ஓவராக பேசுனது நிமித்தம், யாரோட யாரை மாதிரி பேசுகிறான், நீ விக்கிரகங்களை பேசுகிற மாதிரி ஜீவனில் தேவனை நீ பேசிட்ட. இதன் நிமித்தம் ராஜாவாகி எசேக்கியாவும் ஆமோசின் குமாரனாகி ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். எதன் நிமித்தம் பேசினாங்க, எதன் நிமித்தம் பண்ணுறாங்க, ஆண்டவரே உண்மை அவமானமாக இவங்க பேசுகிறாங்க, மற்ற தெய்வங்களை பேசுகிறது போல பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அபயமிட்டு பிரார்த்தித்தார்கள்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் 2 போகலாம். 2 19 முதல் வசனத்தை நான் ஏற்கனவே வாசித்தேன் சரியா. 19:1 நான் பார்த்தோம் இல்லையா, ரெட்டொடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்துன்னு சொல்லி வாசித்தோம். 14 வசனத்தை வாசிக்கலாம். 14 வசனம், எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி, யார் எழுதினது, சனகர்பு ராஜா எழுதின நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரிச்சு வச்சான். நீங்கள் வாசிங்க ஆண்டவரே, அவன் எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறான் பாருங்கன்னு சொல்லி அழகாக. ராஜா ரொம்ப தெளிவுள்ளவனாக இருக்கிறான் சரியா, இந்த மனத்தெளிவு அவனுக்கு, ஆண்டவரை பற்றியதான அறிவு தெளிவு இருக்குது. அவன் வந்து ரொம்ப பதறலை, ஆனால் அதே நேரத்தில் பயப்படுகிறான் சரியா, அதை செய்தான. 19:2 பாருங்கள், ஏசாயாட்ட ஆள் அனுப்புகிறான், அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோச்சின் குமாரனாகி ஏசாயன் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு ரெட்டொடுத்தினவர்களாக அனுப்பினான். தீர்க்கதரிசிக்கு செய்தி அனுப்புகிறான், இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் பாருங்கள், 5 இவ்விதமாக இசைக்கிய ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயின் இடத்தில் வந்து சொன்னார்கள். சரி, ஏசாயினுடைய பதில் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா. ஏசாயாவினுடைய பதில் அதே 19 19:6 பாருங்கள், அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். 7 இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ஏசாயா சொல்கிறாரு, ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிறார். அவன் தானாக எங்கே திரும்புவான்,
தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்புவான், அங்கே அவன் பட்டயத்தால் கொலை செய்யப்படுவான் என்று சொல்கிறான். 19:28 பாருங்க. நீ எனக்கு விரோதமாய் கொத்தளித்து கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு, நீ ஓவராக பேசிட, எங்கே போட போகிறேன், துரட்டை எங்கே போட போகிறேன், மூக்கிலையும் வாயிலின்ற. சரியா, ஆண்டவர் ரொம்ப ஆண்டவர் வித்தியாசமாக அவர் பேசினார்னா பயங்கரமாக பேசுவேன். சரி, உன் மூக்கிலும் உன் கடிவாளத்தையும் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். நீ வந்த வழியிலேயே உன்னை திருப்பி கொண்டு போவேன்றார். சரி, இன்றைக்கெல்லாம் சிலத்தில் ஓவராக பேசுகிறாங்களே, இன்றைக்கி ஆளுகிறவர்கள் ஓவராக பேசுகிறாங்க, ஓவராக பேசியிருக்காங்க. ஆண்டவர் என்ன செய்ய போகிறான்னு சொல்லி வேடிக்கை பார்க்கலாம். சரியா, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். அவங்களுக்கு விரோதமாக கூட நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே பாருங்கள், ஆண்டவர் இவங்க ஓவராக பேசுகிறாங்க, அவ்வளவு சொன்னா போதும், ஆண்டவர் பார்ப்பார், ஒரு நாளில் செய்வார். சரியா, என்ன செய்ய போகிறார் என்பதை வேடிக்கை பார்க்க போகிறோம். சரியா, 2022 கிறிஸ்தவமே இந்தியாவில் இல்லாதபடிக்கு துடைத்தறிவோம் என்று சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் யார் துடைக்கப்பட போறாங்கன்றத பார்க்க போகிறோம். அவங்களே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு? அவங்க துடைக்கப்படுறதுக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை, அவங்க சொன்ன டேட்டு அது அவங்களுக்காக என்ன டேட்டாக இருக்கலாம், நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க வேணாம். சரியா, 2022 வந்தோடனே நம்ம காத்திருக்கல வேணாம், என்றைக்கு ஆண்டவர் தொடக்க போகிறாருன்னு சொல்லி அதை விட்டுருங்க. இது வந்து நம்ம நான் சும்மா சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் ஆண்டுக்கு விரோதமாக பேசுகிறது லேசான காரியம் கிடையாதுங்க, விளையாட்டான காரியம் இல்லை. ஆண்டு சொல்கிறாரு, மூக்குலையும் வாயிலையும் துரட்டை போட்டு நான் இழுத்துட்டு போக போகிறேன்னு சொல்கிறார். வந்த வழியை உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்க்கலாமா? இந்த அதிகாரத்திலேயே வாசரலாம், 35 வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 195,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். ஆண்டவர் ஒரே ராத்திரியில் காரியத்தை முடிக்கிறார்கள். அப்பொழுது அசிரிய ராஜாவாகிய சனகிரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவனே கிளம்பி நினிவேக்கு போயிட்டான். சரியா, அதுக்கப்புறம் பாருங்க 37. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலில் பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேத்செரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு, யார் கொன்னது? ஆண்டவர் கொள்ளலைங்க, அவன் பிள்ளைங்க கொண்டாங்க. சரியா, ஆண்டவர் அப்படி செய்கிறான். அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாக்கிய எசரேத்தோன் அவன் பட்டயத்திற்கு வந்து அரசாண்டான். முடிஞ்சு. இதான் 32 நம்ம வாசிக்கிறோம். 22 வசனத்தில் அதுதான் நடைபெறுகிறதாக இருக்கு. நான் இதோட முடிக்கிறேன், ஏன்னா வேறு அடுத்த ஆரம்பிச்சுன்னா போகும்னு நினைக்கிறேன், லேட் ஆயிரும் எனக்கு, அதனால் முடிச்சிடலாம். அடுத்தது நம்ம இசைக்கியாவை பற்றி பார்க்கும்போது தேவன் அவனை எவ்வளோ உயர்த்துகிறான் என்பதை பார்க்க போகிறோம். அவனுக்கு வந்த வியாதியை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அவனுடைய வீழ்ச்சியையும் பார்க்க போகிறோம். யாருக்கு வீழ்ச்சி வருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ உயர்வான நிலைமையில் இருந்தாலும் வீழ்ச்சி வர முடியும். ஆண்டதை குறிப்பிட்டு வச்சுருக்கார். இவ்வளோ அற்புதமான ஒரு ராஜா, ஆனால் அவன் மேலே ஆண்டவர் பயங்கரமாக கோவப்படுறார். சரியா, ரொம்ப வேதனைப்படுகிறார். வியாதி வந்ததெல்லாம் பெருசு கிடையாது, வியாதி வந்ததெல்லாம் எல்லா யாருக்கும் நல்லா வரலாம். ஆனால் அவன் மேலே ஆண்டவர் வேதனைப்படும் அளவுக்கு அவனுடைய பெருமை அதிகமாயிற்று. பெருமை மட்டும்தான் நம்முடைய தேவனுக்கு விரோதமானது. பெருமை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, ஆனால் இசைக்கியாவின் வாழ்க்கையில் வந்தது. சரி, இன்றைக்கு நம்ம பார்த்ததை மட்டும் மறுபடியும் லேசாக நினைவு கூர்ந்துடலாம். சரியா, இசைக்கியா அற்புதமான ஒரு ராஜா, மிகவும் அற்புதமான ஒரு ராஜா. அவனுடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றையும் நம்ம அழகாக பார்க்க முடியும். சரி, இன்றைக்கி முக்கியமாக பார்த்தது அவன் வாழ்க்கையில் ஆபத்து வருகிறது, தேசத்துக்கு ஆபத்து வருகிறது, ஜனங்களுக்கு ஆபத்து வருகிறது. அவன் செய்த காரியம் என்ன? எதிரிகளை பலப்படுத்தாதபடிக்கே அவனை பலப்படுத்தும்படியாக அந்த தண்ணீரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அடைக்கிறாங்க, ஊற்றுக்களையெல்லாம் அடைச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் தங்களை பலப்படுத்தும்படியாக மதில்களை கட்டுகிறார்கள், ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஜனங்களை பலப்படுத்துகிறான் வார்த்தையினாலே. ஆண்டவரை பற்றி தைரியமாயிருங்கள், பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். எதிரி வந்து எதை தான் தாக்குகிறான்? சிந்தையுங்க. எசேக்கியாவை நம்புறியா? எசேக்கியா சொன்ன தெய்வனை நம்புறியா? நாங்கள் எத்தனை தேசத்தை அழிச்சிருக்கிறோம், அந்த தெய்வங்களெல்லாம் உங்கள என்ன பண்ணலை, காப்பாற்றலை, உங்களை மட்டும் காப்பாற்றிடுவார் நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லி அவங்க நம்பிக்கையே என்ன பண்ணுறாங்க, கலைக்க பார்க்குறாங்க. சரி, நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாதப்ப என்ன பண்ணிடுவோம், தடுமாறிடுவோம். அதனால தான் நம்முடைய தேவனை அறிகிற அறிவிலே பெருக வேண்டும். நம்முடைய தேவன் யார் என்பதை ரொம்ப உறுதியாக நம்ம நம்ப வேண்டும். அப்போ தான் நம்ம தைரியமாக நிற்க முடியும். சரியா? இன்றைக்கு இருக்கிற ஆட்சி நம்ம சுதந்திரத்தை பிடுங்க முடியுமா? எந்த எல்லைக்கும் போகலாம், ஆண்டவரும் அனுமதிக்கலாம். சரி, நம்மளை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், ஃபேஸ் பண்ணுவோங்க. அப்பையும் நம்முடைய தேவன் பெரியவரா பெரியவர் இல்லையா? பெரியவர். அதனால் அப்படி நடந்துருமோ, நடக்கட்டும், பார்ப்போம் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அப்பொழுதும் பார்ப்போம். அந்த தைரியத்துக்குள்ளே நம்மளை ரெடி பண்ணணும். எது நடக்காது, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் பாதுகாக்க வல்லவர். சில நேரத்திலமை பாதுகாக்காவிட்டாலும் அவரை நம்பணும். அதனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, சிங்க அந்த எரிகிற சூளையிலிருந்து எங்கள் தேவன் எங்களை காக்க வல்லவர், அவர் எங்களை காக்காமல் போனாலும் விடுவியாமல் போனாலும் நீ வச்ச சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் சொன்னார். அதுதான், அவர் காக்க வல்லவர், நம்மளை கைவிட மாட்டார். ஆனால் துன்பங்களுக்குள்ளே போக நம்மளை அனுமதிப்பாரா? அனுமதிக்கலாம். அப்போ தான் அவரை ரொம்ப டேஸ்ட் பண்ண முடியும் இல்லையா, அதிகமாக டேஸ்ட் பண்ண முடியும். சரி, என்னுடைய தகப்பனார் ஒரு காரியம் சொல்லுவாங்க, அதாவது ரஷ்ய நாட்டில் விசுவாசத்துக்காக விசுவாசித்ததுனால பிரசங்கித்ததுனால அவனை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டான். இருட்டரை அந்த நாட்கள்லாம் இருட்டர். இங்கே ரோம்லலாம் பார்த்தீங்கன்னா அது மலை குகைகளுக்குள்ளே போய் எங்கேயோ இருக்கும். பல நாள் கிடக்கும்போது சிலர்லாம் குஷ்ரோகியாக மாறிடுவாங்க, ஏன்னா அங்கே இருக்கிற அசுத்தங்கள் எலிகள் அதனால் அவ்வளோ கொடூரமான இடம். இந்த மனுஷனை உள்ளுக்கு போட்டுட்டு அந்த அறையில் போட்டதை மறந்துட்டாங்க, போட்டவே மறந்துட்டான். அதனால் சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. அவன் இருந்து அவனை அவங்க போட்டதையும் மறந்துட்டான். பல நாள் கழித்து ரெக்கார்டை பார்க்கும்போது அந்த அறையில் ஒருத்தனை போட்டோமே அப்படி சொல்லி போய் பார்க்க போயிருக்காங்க. அப்படியே செத்து போய் காஞ்சி போய் கிடந்திருக்கான். ஆனால் சுவற்றில் தன்னுடைய இரத்தத்தை எடுத்து சிலுவையை வரைந்து மேலே தேவனுடைய அன்பின் உயரம் ஆழம் அகலம்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறாங்க. எந்த இடத்துல? மறக்கப்பட்ட இடத்துல. எப்படி செத்துருப்பார்னு யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக செத்துருப்பான். இப்போ அவன் என்ன யோசித்துருக்கணும், என்னடா தேவனுடைய அன்பு, தேவன் என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டாரே அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சிறைச்சாலையில் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் சாகிறதுக்கு முன்னாடி தேவனுடைய அன்பை ஒருவன் ருசிக்க முடியுமானால், உண்மையே சொல்லப்போனால் கஷ்டத்துக்குள்ளே போகும்போது தாங்க உண்மையான விசுவாசி தேவனுடைய அந்த மகிமையை பார்க்க முடியும். எல்லாம் சொகுசாக இருக்கும் பொழுது தேவனுடைய அருமையை நம்மளால் பார்க்க முடியாதுங்க. எவ்வளோ அதிகமாய் பாடுப்புகளுக்குள்ளாய் போகிறோமோ அவ்வளோ அதிகமாய் அவரை நாம் ருசிக்க முடியும். இதுதான் உண்மை, இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. சரியா? இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுகிற கிறிஸ்தவம் சரியா வேதாந்தத்துக்குரியது கிடையாது. சிலுவையை சுமக்க தான் தேவன் அழைத்திருக்கிறார். பாடுகளுக்குள்ளே போகும் பொழுதுதான் அவரை நான் ருசிக்க முடியும். அவர் எத்தனை மகத்துவமானவர்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தம் ஆக வேண்டும். எல்லாம் நன்மையாக நடக்கும், கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். பார்த்துக்கொள்வார் இல்லைன்னு சொல்ல, அவர் வல்லவர் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவருக்காக சிலுவையை சுமக்கவும் நம்ம ஆயத்தம் ஆக. எங்கே ஆயத்தம் ஆகணும்? மைண்டுங்க, மனதளவில் தைரியமாகும். எத்தனாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாகும். அப்போ தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையின் மூலமாக அவராலே செய்ய முடியும். பயந்தவங்களை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது, பயந்தவங்களை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, இசைக்கிய ராஜா அற்புதமான ஒரு ராஜா, அவருடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்தை
பிறகு அதனால தான் ஜனங்கள் கொஞ்சம் கூட தடுமாறாமல் நின்னாங்க அந்த இசைக்கிய ராஜாவினாலே. சரி ஜோமல்லாமா தலையில் தாத்தும் எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை காண்பித்துக்கிறோம். அற்புதமான நம்முடைய தாசர்கள், எவ்வளோ மோசமான ராஜாக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில், இசைக்கியாவுடைய தகப்பனாரும் மிகவும் மோசமான ஒரு ராஜாவாக இருந்தாலும் இசைக்கியாவோ வித்தியாசமான ஒரு மனிதனாக இருந்திருக்கார். உம்மை நேசித்த மனிதனாக, ஜனங்களை சரியாக வழி நடத்துகிற மனிதனாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அதையெல்லாம் எங்களுடைய வேதாந்தத்தில் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, நாங்கள் கஷ்டமான காலத்தில் இடுக்கமான நேரங்களில் உம்மை பற்றி கொள்ளத்தக்கதாக, தைரியமாய் நிற்கத்தக்கதாக எங்களுக்கு அதையெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறோம். நன்றி சுத்தம், நாங்கள் தைரியமாக இருந்து உமக்காக பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு இருக்குதான். எங்களை பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் தைரியப்படுத்தக்கூடிய அந்த பக்குவத்தை எங்களுக்கு தான். சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் ஆசைப்படுவர்களா இல்லாமல் உமக்காக பாட அனுபவிக்க நாங்கள் ஆயத்தமாக எங்களுக்கு கிருபித்தார். அந்த வார்த்தைகளை தொடர்ந்து பிரயோஜனமாற்றும் நாமத்தை மெய்மைப்படுத்தும். நீ பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்பதை அறிந்து நாங்கள் எப்பொழுதும் தைரியமாக இருக்க எங்களுக்கு கிருபித்தார். எல்லாவற்றையும் மீட்புரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, அவசிய சகல உபகாரங்களையும் வருவாதே, ஆமென்.